ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், ஒரு மிஸ்கீனான ஏழையான ஒரு பெண் எங்களுடைய வீட்டை வந்தடைந்தார்கள். இரண்டு பெண் பிள்ளைகளை அழைத்து வந்தார்கள் உணவுக்காக. நாங்கள் அவர்களுக்கு உணவை கொடுப்பதற்கு எதுவும் இல்லாத நேரத்தில் மூன்று பேரித்தம்பளங்களை அந்த பெண்ணுடைய கரத்தில் ஒப்படைத்தேன். அந்த பெண்ணோ ஒரு பேரித்தம்பளத்தை தான் எடுத்துக்கொண்டு இரண்டு பேரித்தம்பளங்களை அந்த பெண் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். அந்த இரண்டு பெண் பிள்ளைகளும் அதை சாப்பிட்டு முடித்தவுடன் தாய் வைத்திருந்த அந்த பேரித்தம்பளத்தை பார்த்து, அம்மா எனக்கு அதுவும் வேண்டும் என்றார்கள். அந்த தாய் அதை இரண்டாக பிளந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பேரித்தம்பளத்தையும் இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு பகுதியுடைய பேரித்தம்பளத்தையும் கொடுத்து தான் பசியாக செல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இந்த செயல் என்னை ஆச்சரியப்படுத்தியது. அல்லாஹுடைய தூதர் வந்தவுடன் ரசூலிடத்திலே சொன்னேன் இந்த செய்தியை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா நீ அறிவாயா, இன்னல்லாஹ கத அவ்ஜப லஹா பிஹல் ஜன்னா, இந்த செயலை செய்ததால் அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை கடமையாக்கினான் அல்லது நரகத்திலிருந்து விடுதலை செய்தான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தங்களுக்கே தேவை இருந்த போதும் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய மார்க்கம் சொல்லுகிறது. முஃமின்கள் கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறது. தாங்களே கஷ்டத்தில் இருந்தாலும், தாங்களே உணவுக்காக சிரமப்பட்டாலும் தன்னுடைய உணவை கொடுப்பார்கள். அவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடியவற்றை அல்லாஹுடைய பாதையில் வழங்கி கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் பதிந்திருப்பதெல்லாம் அல்லாஹ் எமக்கு கொடுத்தது பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கை மக்களுக்கு பலனுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் வைத்திருக்கக்கூடிய செல்வம், எம்முடைய வசதிகள் எல்லாம் பிறருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற வாழ்க்கையில்தான் முஃமின் வாழ்வான் என்பதைத்தான் இந்த செய்திகள் எமக்கு எடுத்து சொல்கிறது. சூரா ஆல் இம்ரானுடைய 92வது வசனத்தை படித்து பாருங்கள். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியதை அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது. வமா துன்ஃபிகூ மின் ஷைஇன், அல்லாஹுடைய பாதையில் எதை நீங்கள் தர்மமாக கொடுத்தாலும் சதக்கா செய்தாலும் ஃபஇன் அல்லாஹ பிஹி அலீம், அல்லாஹ் அதை அறிந்தவனாக இருக்கிறான். இந்த வசனம் இறங்கிய போது அபு தல்ஹா ரலியல்லாஹு அன் மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகளில் செல்வத்தால் உயர்ந்தவர். அவருடைய செல்வத்தில் அவருக்கு விருப்பமானது அவருடைய தோட்டம் பைரூஹா, அல்லாஹுடைய தூதருடைய பள்ளி வாசலை முன்னோக்கி இருக்கக்கூடிய தோட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்தில் சென்று அவர்கள் விரும்பும் போதெல்லாம் தண்ணீர் அருந்துவார்கள். அந்த சுத்தமான நீரை எடுத்து அருந்துவார்கள். அனஸ் இப்னு மாலிக் சொல்லுகிறார்கள், இந்த வசனம் இறங்கிய போது அபு தல்ஹா அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடி வந்தார். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றானாமே, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், விரும்பியதை அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்யாத வரை நன்மையை அடைய முடியாது என்று. என்னுடைய தோட்டம் பை ருஹா, எனக்கு விருப்பமானது அல்லாஹுடைய தூதரே, அதை அல்லாஹுடைய பாதைக்காக நான் சதக்கா செய்கிறேன். அதனுடைய வெளிப்புறம் உள்புறம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதைக்காக. யா ரசூலல்லாஹ், அதை வைத்துக் கொள்ளுங்கள். அதை வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர், என்ன ஒரு வார்த்தை பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது வசதியால் செல்வத்தால் விரிவான செல்வம் உள்ள தோற்றமாயிற்று, அதையா அல்லாஹுடைய பாதையில் கொடுக்க வருகிறீர். சொன்னார்கள், ஏழைக்கு நீ பங்களிப்பதற்கு பதிலாக உன்னுடைய குடும்பத்தார்களில் தேவை உள்ளவர்களிடமிருந்து ஆரம்பித்து அதை நீ சதக்கா செய்வாயாக என்று. அபு தல்ஹா அவர்கள் வாக்களித்தது போல தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு அதை பங்களித்து அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்களுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் படிக்கும் போது இதுவெல்லாம் வெறும் கதைகளாக, வெறும் எம்முடைய உள்ளத்தை இன்பப்படுத்தக்கூடிய செய்திகளாக மட்டும், இப்படியெல்லாம் எம்முடைய முன்னோர்கள் இந்த மார்க்கத்தில் வாழ்ந்திருக்கிறார்களே என்ற சிந்தனையை தூண்டக்கூடிய செய்தியாக மட்டும் எம்மை விட்டு கடந்து செல்கிறது. இதை வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய முஃமின்கள் எத்துணை பேர்! அல்லாஹ்வுடைய பாதைக்காக இதை நான் கொடுத்தேன் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்துணை பேர்! அல்லாஹ்வுடைய செல்வத்தை நாம் கொடுக்கும் போதெல்லாம் எம்முடைய உள்ளம் எதை பயப்படுகிறது தெரியுமா? வறுமையை பயப்படுகிறது. இதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விட்டால் என் செல்வம் குறைந்து விடுமே, இது என்னை விட்டு சென்று விட்டால் மறுபடியும் இது என்னை வந்தடையாதே, ஏதோ ஒரு
பொருளை வாங்கும் போது செலவழிப்பது போல அந்த கவலை வருகிறது அல்லாஹுடைய பாதையில் கொடுக்கும் போது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின்களுக்கு ஒரு வாக்கை சொன்னார்கள், மா நக்ஸத் சதகத்தும் மிம்மால், அல்லாஹுடைய பாதையில் சதக்காவிற்காக கொடுக்கப்பட்ட செல்வம் ஒருபோதும் குறையாது. இது ரசூலுடைய வாக்கு. அல்லாஹுடைய பாதையில் கொடுக்கப்பட்ட செல்வம், கொடுக்கப்படுகின்ற செல்வம் அவருடைய செல்வத்தில் எதையும் குறைத்து விடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் அல்லாஹுடைய விருப்பத்திற்காக அல்லாஹுடைய பாதையில் ஒரு சதக்காவை செய்தால் ஒரு பேரித்தம் மரத்துடைய அளவிற்கு ரஹ்மான் அதை வலது கரத்தால் பெற்றுக்கொள்கிறான். பெற்றுக்கொண்டு ஒருவர் ஒரு குதிரை தன்னுடைய குழந்தையை எப்படி பராமரிக்குமோ அது போன்று அல்லாஹ் அவனுடைய பாதைக்காக கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை பராமரிக்கிறான். பராமரித்து மழை போல் அந்த செல்வம் ஆகிவிடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்கிறான், அங்கீகரிக்கிறான். அந்த மாறிய செல்வத்தை அல்லாஹ் என்ன செய்வான், அவனுக்கே நன்மையாக, அவனுக்கே வாழ்வாதாரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருப்பி கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, சதக்கா அல்லாஹுடைய மார்க்கத்தில் மேன்மையான அமல், மேன்மையான செயல். நரகத்திலிருந்து ஒரு மனிதனை பாதுகாப்பதற்கு ஒரு செயல் இருக்கும் என்றால் அதில் மேன்மையான செயல் சதக்கா. அதனால்தான் சொன்னார்கள், இத்தகுன்னார உலவு பிஷிக்கு தம்பர, ஒரு பேரித்தம் பலத்தின் துண்டையாவது அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று.